Hi friends, welcome to our channel Fish Doctor India. In this video, we will talk about a fungus problem. That is, we will talk about three types of fungus. That is, what is the fungus? I'll tell you one by one. Let's see. மீனுக்கு வரக்கூடிய ஃபங்கஸில் முக்கியமான ஃபங்கஸ் ஃபுட் ஃபங்கஸ். அதாவது நம்ம மீனுக்கு ஃபுட்டு போடும்போது மீன் வந்து எல்லா ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்றது கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேங்கில் ஃபில்டர் ஆன் பண்ணியிருக்கும் போது ஃபுட்டு எடுத்து போடுவாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா சில சமயங்களில் அந்த ஃபில்டர் மோட்டர் அந்த ஃபுட்டை இழுத்து வச்சுக்கும். அந்த உள்ளே போன அந்த ஃபுட்டு வந்து அந்த ஸ்பாஞ்சில் இருந்து அதுலேருந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். நான் இங்கே வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டாவது விதமான ஃபங்கஸ் எப்படி வரும் அப்படின்னா சில பேர் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எக்ஸஸாக ஃபுட்டை வந்து டேங்கில் போட்டுருவாங்க. அப்போ எக்ஸஸாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஷ் வந்து ஒரு ஃபுட்டோ ரெண்டு ஃபுட்டோ எடுத்து சாப்பிடும். பேலன்ஸ் ஃபுட் எல்லாம் தண்ணி மேலே மிதக்கும். அப்படியே மிதந்து இருக்கிற ஃபுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இழுத்துட்டு அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்டட் ஃபுட்டை வந்து ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னாலே அதுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபில்டரை கண்டிப்பாக ஆஃப் பண்ணணும். ஃபில்டரை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வாட்டர் ஐடியலாக விட்டுட்டு ஒன் பை ஒன்னாக ஃபுட்டை போடுங்க. எப்போதுமே ஆஃபீஸ் போற அர்ஜென்ட்லயோ இல்ல வெளியில போற அர்ஜென்ட்லயோ ஃபிஷ்க்கு ஃபுட் போடாதீங்க. ஃபுட் வந்து போடும்போது ஃபிஷ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஃபுட் வேஸ்ட் ஆக கூடாது, ஃபிஷ்க்கும் டிசீஸ் வர கூடாது. சோ இதுதான் முதல்ல வரக்கூடிய ஃபங்கஸ். சோ ரெண்டாவதாக வரக்கூடிய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதில் வருதுன்னா ஃபிஷ்ஷோட எக்கில் வர்றது. சில பேர் ப்ரீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரீடிங் பண்ணும்போது ஃபீமேல் வந்து டேங்கில் எக்லே பண்ணணும், மேல் வந்து யூஸ்வலாக ஃபெர்டிலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் மேலில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபீமேலில் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷில் ப்ராப்ளம் இருந்தால் ஃபெர்டிலைசேஷன் ஆகாது. அப்படி ஃபெர்டிலைசேஷன் அதாவது அந்த கருத்தரித்தல்ங்கிறது நடக்கலை அப்படின்னா அந்த முட்டையில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே நான் வீடியோவும் ஃபோட்டோவும் காட்டுறேன் பாருங்கள். கிளியராக அந்த ஒவ்வொரு முட்டை மேலே அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். அந்த ஃபங்கஸ்ங்கிறது நார் மாதிரி இருக்கும், அந்த மீனோட அந்த எக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே எல்லா பக்கமும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபங்கஸ் எக்கில் வரக்கூடிய ஃபங்கஸ் வந்து இன்னொரு நல்லா இருக்கிற அதாவது பிறந்து அந்த குட்டியை தாக்குறதுக்கான அபாயம் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பேராக எடுத்து முதல்ல ப்ரீடிங் யூஸ் பண்ணணும். அப்படி ப்ரீடிங் முடிஞ்ச உடனே மேலேயும் ஃபீமேலையும் நீங்கள் செப்பரேட் பண்ணாலோ இல்லை செப்பரேட் பண்ணாமல் வச்சுருந்தாலோ கண்டிப்பாக ஹீட்டருங்கிறது போடணும். அப்படி ஹீட்டர் போடலைன்னா இந்த ஃபங்கஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். அடுத்தது இதையும் மீறி சில சமயம் ஃபங்கஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கு நம்ம ஒரு ஆன்டி ஃபங்கஸ் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக டேங்கில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த எக் ஃபங்கஸ்ங்கிறத அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட் ஃபங்கஸ்ங்கிறத பார்த்தாச்சு, எக் ஃபங்கஸ்ங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ஃபங்கஸ் வந்து ஸ்கின் ஃபங்கஸ். அது என்ன ஸ்கின் ஃபங்கஸ் அப்படின்னா மீனோட அவுட்டரில் வந்து மியூக்கஸ்ங்கிற ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன் உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னா மீனுக்கு வியாதி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா மீனோட உடம்புல ஒரு பஞ்சை எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க, கிளியராகவே புரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஃபங்கஸ். ஏன் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பஞ்சு படலங்கிற அந்த ஃபங்கஸ் வந்து ஒவ்வொரு தொலையிலையும் ஓட்ட போட்டு மீனோட ரத்தத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து ஃபிஷ் டேங்க்லேருந்து 25% வாட்டரை வந்து வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு தேவையான மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா ஃபிஷ் வந்து ஒரு லிமிட்டட் என்விரான்மெண்ட்ல வாழ்றதுனால அதுக்கு வியாதி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மீன் மேலே இருக்கக்கூடிய மியூக்கஸ் கோட்டிங்கிறது கண்டிப்பாக போகவே கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் தடவியெல்லாம் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சில வீடியோஸில் இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். மீன் உடம்புல வந்து எப்போதுமே நம்ம கண்டிப்பாக தடவி கொடுக்கூடாது. ஹம்பாக இருக்கட்டும் இல்லை உடம்புல உள்ள ஸ்கின் ஆகட்டும் எங்கேயுமே தடவி கொடுக்கக்கூடாது. அப்படி தடவி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா மீன் மேலே உள்ள கோட்டிங் போயிடும். கோட்டிங் போயிடுச்சுனாலே இந்த ஃபங்கஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூணு விதமான ஃபங்கஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்கஸ் வியாதிகள், அதாவது பூஞ்சை வியாதிகள். ஏன்னா ஃபங்கஸ்னால் ஒவ்வொரு டைத்திலையும் நம்ம அந்த எல்லா இடத்துலையும் இந்த மீன் வளர்க்குறவங்க எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. மீனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்கஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஃபிஷ்ஷை வந்து ஈஸியாக வளர்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்
இந்த ஃபங்கஸ் பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுதா? இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு சிம்பிளாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் மீனை பற்றி, மீனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்குள்ள தீர்வுகளை பற்றி மொத்த சொல்யூஷன் கிடைக்கும். மீன் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலையை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டா தான் மீனை வந்து ரொம்ப நாளைக்கு வளர்க்க முடியும். சேனலை தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.